நேற்று வன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதேபோல திருவோணமலை அன்றாதபுரம் குருநாகல் போன்ற மாவட்டங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து எங்களுடைய கட்சி போட்டியிடுகின்றது. அதேபோல அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய கட்சியின் ஊடாக நாங்கள் போட்டியிடுகின்றோம். அதற்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமூகத்தை மிகவும் சிறுபான்மை சமூகத்திற்கு முக்கியமான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 100 நாள் வேலை திட்டத்திலே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் முன்வைத்திருந்த தேர்தல் முறை மாற்றம், அந்த மாற்றத்தை முன்னெடுத்த பொழுது மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய வெற்றிக்காக உழைத்த தமிழ் முஸ்லீம் மலையக சிறுபான்மை சமூகம் அவர்கள் அளித்த அந்த பங்களிப்பை கூட மறந்த நிலையிலே ஒரு புதியதொரு தேர்தல் நடைமுறை இந்த நாட்டிலே திணிக்கப்பட்ட ஒரு வரலாறை நாங்கள் கண்டோம். அந்த வேளையிலே சிறுபான்மை சமூகங்களாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மலையக கட்சிகள், தமிழரசு கட்சி, அதேபோல் முஸ்லீம் கட்சிகள் எல்லோரும், ஜேவிபி போன்ற சிறு கட்சிகள் கூட எங்களோடு சேர்ந்து ஒத்த கருத்தோடு அந்த தேர்தல் முறையை நாங்கள் நிராகரித்தோம். அதற்கு எதிராக நாங்கள் ஊடகங்களை, ஜனநாயக ரீதியான எதிர்ப்புகளை பாராளுமன்றத்துக்குள்ளும் அமைச்சரவைக்குள்ளும் நாங்கள் முன்னெடுத்தோம். அதனால் நாங்கள் அந்த மோசமான ஒரு தேர்தல் முறை மாற்றத்திலிருந்து இந்த நாட்டுக்கு வர இருந்த அந்த முறையை தடுத்து நிறுத்திய பொறுப்பை சிறுபான்மை சமூகம் பெற்றது. எனவே இன்று வரப்போகின்ற இந்த தேர்தல் முடிவு சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதித்துவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வரப்போகின்ற தேர்தல் முறை மாற்றத்திற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் அல்லது பெரும்பான்மை இனத்தினரை கொண்டிருக்கின்ற கட்சிகள் அல்லது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பேரினவாத சக்திகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்துடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு குறைக்கலாம், அவர்களுக்கு இருக்கின்ற பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் ஊடாக இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே ஆட்சி மாற்றங்களை அல்லது ஆட்சி உருவாக்கங்களை செய்கின்ற அந்த நிலை எவ்வாறு இல்லாமல் ஆக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கிறார். எனவே எங்களுடைய கட்சி வன்னி மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, அன்றாதபுரம் மாவட்டம், புத்தளம் போன்ற இந்த குருநாகல் போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலிலே போட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வேட்பாளர்களை எங்களுடைய அந்த பிரதேச மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேபோல அம்பாறை மாவட்டத்திலே முதலாக எங்களுடைய கட்சி தனித்து போட்டியிருக்கின்றது. முதலாக எங்களுடைய கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது இதே முதல் தடவையாக இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 2 ஆசனங்களை இன்ஷா அல்லாஹ் அம்பாறையிலே அந்த அம்பாறை மாவட்ட மக்கள் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தருவார்கள் என்ற பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்று எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளிலே யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது ஏனைய கட்சிகளைப் போலல்லாமல் இந்த நாட்டு நலனுக்காக, நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைக்காக, சிறுபான்மை சமூகத்துடைய அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக, சிறுபான்மை சமூகம் இந்த காலம் வரை பெற வேண்டிய எத்தனையோ விடயங்களை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த நாட்டிலே வாழுகின்ற வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. சிறையிலே எத்தனையோ இளைஞர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறிய குற்றங்கள், இயக்க குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல வருடங்களாக, 1 தசாப்தங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள். விடுதலை புலிகளிலே மிகப்பெரிய சக்திகளாக இருந்தவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மாகாண சபை உறுப்பினர்களாக, இன்று பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறானவர்களை விடுதலை செய்கின்ற விடயத்திலே இருக்கின்ற கடந்த காலங்களிலே எங்களால் முடியாமல் இருக்கின்றது. அதே போல எங்களுடைய இந்த வடகிழக்கு மக்கள் எத்தனையோ பேர் இன்னும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பிட வசதி இல்லாமல், இருப்பதற்கு ஒழுங்கான வீடு இல்லாமல் வாழ்கிறார்கள். அதே போல எத்தனையோ அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போல பாரிய காணி பிரச்சனைகள், இராணுவம் தன்னுடைய தேவைக்காக எத்தனையோ 1000கணக்கான ஏக்கர் காணிகளை பெற்றிருக்கிறார்கள். சில கம்பெனிகள்
அவ்வாறான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல சிறுபான்மை சமூகத்துடைய காணிகளை பலவந்தமாக பெரும்பான்மை இனத்தை குடியேற்றி அல்லது அந்த பெரும்பான்மை இனத்துக்கு தேவை என்பதற்காக இவ்வாறான காணிகளை சிறுபான்மை சமூகத்துடைய காணிகளை பறித்தெடுத்திருக்கிறார்கள். இதில் இவ்வாறான பாரிய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போல இந்த நாட்டிலே எங்களுடைய நாங்கள் பார்க்கின்ற பொழுது வைத்தியர்களாக என்ஜினியர்களாக அல்லது உயர் பதவிகளிலே இன ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது விகிதாசார அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த சிறுபான்மை சமூகத்துடைய விகிதாசாரம் அங்கு இல்லாத ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். சில தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது இன விகிதாசார அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மிக வித்தியாசமான நிலை காணப்படுகின்றது. இனி இவ்வாறு இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்கப்படுகின்ற பொழுது சிறுபான்மை சமூகம் இத்தனை காலமும் இழந்து போயிருக்கின்ற எத்தனையோ விடயங்களை முன்வைத்து அவற்றை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆட்சியாக அரசாங்கமாக அதை ஆக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். எங்களுடைய தனிப்பட்ட லாபங்களை விட அல்லது கட்சியுடைய தனிப்பட்ட லாபத்தை விட அல்லது கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைமைத்துவத்துடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட நாங்கள் சார்ந்திருக்கின்ற மக்கள் அல்லது கட்சி சார்ந்திருக்கின்ற பிரதிநிதிகளை சார்ந்திருக்கின்ற மக்கள் அந்த பிரதேச மக்களுடைய என்ன விடயங்களை நாங்கள் அதிகமாக அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்பதையே நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவ்வாறான ஆட்சியை ஆட்சியாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுப்போம்.